வெல்கம் டு உமாச்சி கிச்சன். நம்ம இன்றைக்கி ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ரவை ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கிட்டே எடுத்து ஊற போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் ஊறினாலே போதும், நல்லா மாவோட்டம் ஆகிடும். இது ஊற வச்சுக்கோங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட வச்சுடுங்க. இப்போ நல்லா ரவை ஊறிடுச்சு. இப்போ நம்ம கோதுமை மாவு போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தோசை வேணுமோ அந்தளவுக்கு மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரண்டியில் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கட்டியாக வர மாதிரி இருக்கும். கரண்டியில் கலரினாலும் கலரிக்கலாம், நான் விஸ்க்லேயே கலரிக்கிறேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கட்டிகள்லாம் சீக்கிரமாக கரையிற மாதிரி இருக்கும். தோசை மாவு பதத்துக்கு நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது ஒரு சைடில் இருக்கட்டும். இதுக்கு நம்ம தாளிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சோன்னா கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு ரெண்டும் போட்டு வறுத்துடுங்க. இப்போ பெரிய வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். நம்ம தாளித்து சுடும்போது தோசை கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாளித்ததான் அது தோசை மாவில் கலக்கிடலாம். இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தோசை பாத்திரம் சூடானோன்னா தோசை ஊற்றிக்கலாம். ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா போதும். இது நம்ம ரவை போட்டிருக்கங்காட்டிக்கு நல்லா முருகலாகவே வரும். ரொம்பவே ஹெல்த்தியான தோசைங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம நார்மலாக செய்த விட இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தோசைக்கு நான் வேர்க்கடலை சட்னி செஞ்சுருந்தேன். நீங்கள் தேங்காய் சட்னி இல்லை எது வேணாலும் வச்சுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.